வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் முன்னிலையில் போக்குவரத்து சேவையை வழங்கும் முன்னணி செயலியினூடாக வருகை தந்த முச்சக்கர வண்டி சாரதியை அந்த பகுதியில் இருந்த சாதாரண முச்சக்கர வண்டி சாரதிகள் அச்சுறுத்தி மிரட்டிய சம்பவம் ஒன்று காலி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இருவர் போக்குவரத்து சேவையை வழங்கும் முன்னணி செயலியினூடாக முச்சக்கர வண்டியொன்றை முன்பதிவு செய்துள்ளனர். அதற்கமைய போக்குவரத்து சேவையை வழங்கும் குறித்த செயலியினூடாக குறித்த சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்ல முச்சக்கர வண்டியொன்று அவர்கள் இருக்கும் இடத்துக்கு வருகை தந்துள்ளது. குறித்த சுற்றுலா பயணிகளை தமது முச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கொண்டு காலி பகுதியில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்ல பயணத்தை ஆரம்பித்த போது அந்த பகுதியில் இருந்த ஏனைய சில சாதாரண முச்சக்கர வண்டி சாரதிகள் சிலர் ஒன்றாக சேர்ந்து குறித்த செயலியின் மூலம் வருகை தந்த சாரதியை வெளிநாட்டு பயணிகளை ஏற்ற வேண்டாம் எனவும் அவர்களை இறக்கிவிடுமாறும் அது அவர்களுடைய பகுதி, ஆகவே அவர்கள் தான் அந்த பகுதியில் முச்சக்கர வண்டி சவாரிகளை செய்ய வேண்டும் எனவும் மிரட்டியுள்ளனர். பதிலுக்கு செயலி மூலம் வருகை தந்த சாரதி அவர்கள் செயலி மூலமாக தன்னை அழைத்ததாகவும் அதனால்தான் அவர் இங்கு வந்ததாகவும் வெளிநாட்டு பயணிகளை ஏற்றுச் செல்ல வேண்டியது அவருடைய கடமை எனவும் கூறியுள்ளார். இதனையடுத்து அங்கு இருதரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் வலுப்பெற்றுள்ளது. சாதாரண முச்சக்கர வண்டி சாரதிகள் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி குறித்த சாரதியை திட்டியுள்ளனர். சட்டம் பேசாமல் சென்று விடுமாறும் இனிமேல் அந்த பகுதிக்கு வந்தால் முச்சக்கர வண்டியை உடைப்பதாகவும் அவர்கள் மிரட்டியுள்ளனர். இந்த சம்பவம் முழுவதையும் குறித்த முச்சக்கர வண்டியில் இருந்த சுற்றுலா பயணிகள் அவர்களுடைய கேமராவில் பதிவு செய்துள்ளனர். நடந்த சம்பவத்திற்காக குறித்த சுற்றுலா பயணிகள் அந்த முச்சக்கர வண்டி சாரதியிடம் மன்னிப்பும் கேட்டுள்ளனர். இதே போன்று பல சம்பவங்கள் அண்மை காலமாக இலங்கையில் பிரதான சுற்றுலா இடங்களில் இடம்பெற்று வருகின்றது. இதனால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அச்சப்பட்டு அவர்களுடைய அந்த மோசமான அனுபவங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சம்பவங்களினால் இலங்கையின் சுற்றுலாத்துறை மேலும் பாதிப்படைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே உரிய அதிகாரிகள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுப்பது சிறந்ததாக இருக்கும் என குறித்த காணொலியை பகிர்ந்து இணைய வாசிகள் தெரிவித்து வருகின்றனர். අන්තිම පාඩිකෙන් නෑ ගන්න දෙන්නේ කොහෙවත් තේරෙන්නේ නෑ බලන්න බලන්න බලමුකෝ අපි දුරවලනේ are you okay yeah i'm so sorry what happened what's going on ඉන්නේ ඉර රාත්‍රියේ sorry is it problem is the foreigners foreigners yeah so they wanted to take us yeah i mean for i called him ping me yeah there's no problem with that yeah the problem No price, normal price. Yeah. With the too much price. With the yeah. Yeah. They offer too much price. Police yeah, is not. Yeah. Yeah. You are honest man. Yeah. Police is going to problem. Okay. Yeah. Yeah. Mm. Yeah? Huh? What? Police. No, no. Problem? We are not going to police. No, no, no. It's okay. Jungle Beach, please. Okay. Okay. It's okay. Sorry. We're it's so okay. sorry. Take it. Let me explain.